வணக்கம் ப்ரோ என் பேர் சத்யமூர்த்தி நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் எனக்கு இன்றைக்கி பதினேழாந்தேதி இன்றைக்கி காலையில் எட்டரை மணி பேச்சில் இன்டர்வியூ இருந்தது நான் ஷார்ப்பாக ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் ப்ரோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நான் வீட்டிலருந்தே எல்லாமே தனித்தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரிஜினல் தனியாக ஒரிஜினல் தனியாக ஜெராக்ஸ் தனியாக ரெண்டு ரெண்டு செட்டு எல்லாம் ப்ராப்பராக வீட்டிலே நைட்டு எடுத்து வச்சுட்டு தான் நான் நேராக அங்கே போனேன் அங்கே போன உடனே அவங்களும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் எடுத்து வச்சு பின் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க யார் முன்னாடி அதாவது ஒரு மண்டபத்தில் தான் எங்களுக்கு நடந்துச்சு ஒரு பட்டியில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு ஒரு ப்ராப்பராகவே அவங்க பண்ணலை சாந்தி கல்யாண மண்டபத்தில் தான் கிருஷ்ண நடந்தது யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்களுக்கு விட்டாங்க ப்ராப்பராக நம்பர் வைஸ் கூப்பிட்டு பேட்ச் வைஸ்லாம் கூப்பிட்டு விடலை அப்படியே பார்த்துட்டு அடுத்தது உள்ளே விட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் தமிழ் பயிற்று மொழி நான் அப்ளை பண்ணவே இல்லை ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஆனால் நேரில் எடுத்துகிட்டு போனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதை பார்த்தாக்கில் அவங்க வந்து எடுத்துக்கல அதில் வேண்டாப்பா அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே அங்கேயே அப்படியே பக்கத்துலேயே ஒரு மண்டபத்தில் ஒரு ஹாலில் ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க ஒரு பக்கம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னொரு பக்கம் இன்டர்வியூ நடக்கும் எனக்கு பதினோராவது நம்பர் வந்து போர்டு ஆனால் அங்கே எல்லாமே பக்கம் பக்கம் ஒரே ஒரு டேபிளை போட்டு அதில் மூணு பேர் அப்படியே ஒரு பக்கம் பக்கம் டேபிளை போட்டு அதில் எல்லாம் மூணு பேர் உட்காந்து இன்டர்வியூ வந்து எல்லாருக்குமே எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் போன உடனே அப்படியே ஒரு ஹால் பெரிய ஹால் அதில் எந்த ஒரு ஒரு ரூம் தனி ரூம் மாதிரியும் செட் பண்ணல ஸ்க்ரீன் போட்டு மறைக்கவும் இல்லை அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கோம் அந்த ஹாலில் பெரிய ஹாலில் எல்லாரும் அப்படி அப்படியே தெரிஞ்சாங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க பேசுகிறது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பரே இல்லாமல் தான் சார் நடந்துச்சு ஃபார்மாலிட்டி தான் நடத்தினாங்க கொஷின் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தாக்கல போன உடனே என் பேர் கேட்டாங்க சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு என்ன முடிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க நான் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே நீங்களாம் எதுக்குப்பா இந்த ஜாப்புக்கு வரீங்க ஆ சொல்லுங்கள் இவ்வளோ படிச்சுட்டு நீங்கள் எதுக்கு இதுக்காக வரீங்க அப்படின்னு கேட்டாங்க சார் வேலை இல்லை சார் அதனால் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இப்போ உன் பேர் என்னன்னு கேட்டாங்க மறுபடியும் சத்யமூர்த்தின்னு சரி சத்யமூர்த்தினால் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் சத்தியமூர்த்தி வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகி அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட தமிழ் தமிழகத்தின் தலைவர் அப்புறம் அவர் புதுக்கோட்டையில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சைமன் சைமன் குழு எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே சைமன் குழுனா என்னன்னு சொல்லி கேட்டாங்க சைமன் குழு வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனச்சேரி இந்திய அரசியலமைப்புக்கு ஏற்படுத்தணும்னு யார் சொன்னதுன்னு சொல்லி என்ன கொஷின் கேட்டாங்க நான் வந்துட்டு மக்கள்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் யோசிச்சுட்டு சாரி சார் மக்கள் இல்லை தலைவர்கள் சொல்லி தலைவர்கள் தான் முறை ஆங்கிலேயர்கிட்ட முறையிட்டாங்க அதனால் அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு ஒரு குழு ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி சொன்னேன் உடனே சென்னை காங்கிரஸ் தலைமையகத்தோட பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க நான் சத்யமூர்த்தி பவன் சொல்லி சொல்லி சொன்னேன் உடனே காந்தி எங்கே பிறந்தாருன்னு சொல்லி கேட்டாங்க காந்தி குஜராத்தில் பிறந்தாருன்னு எந்த ஊரில் பிறந்தாருன்னு கேட்டாங்க போர் சொல்லி சொன்னேன் காந்தி எப்போது இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்லி கேட்டாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆண்டு வந்தார் சார் அப்படி சொல்லி சொன்னேன் உடனே காந்தி எங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி கேட்டாங்க சார் பதினாலுக்கு அப்புறம் தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் போராட்டத்தில் கலந்துட்டார்னு சொன்னாங்க இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே கலந்துக்கிட்டாருனாங்க சார் அதுக்கு முன்னாடி அவர் ஆப்பிரிக்காவில் இருந்தார் சார் கருப்பின மக்களுக்காக போராடினார்னு சொல்லி சொன்னேன் சரி காந்தியோட தொழில் என்னென்னு கேட்டாங்க சார் காந்தி ஒரு வக்கீல் சார் ஒரு வழக்கர் சொல்லி சொன்னேன் அப்புறம் காந்தியை முடிச்சுட்டு அடுத்தது காமராசரோட அரசியல் குரு யாருன்னு சொல்லி கேட்டாங்க சார் காமராசரோட அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி சார் அப்படி சொல்லி சொன்னேன் சரி ஓகேப்பான்னு சொல்லிவிட்டு உங் தகுதிக்கெல்லாம் இந்த வேலை வந்து செட் ஆகாதுப்பா வேண்டாம் இது என்ன ஆறாயிரத்தி ஐநூறு சம்பளத்துக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு எனக்கு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க அதில் சென்ட்ரல் உட்காந்துருக்கவர் மட்டும் திருப்பி திருப்பி இதே கொஷின் எங்கிட்ட வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தார் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கொஷின் கேட்டார் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கேட்டார்னா ராஜாஜி பிறந்த ஊர் எதுன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் சார் நம்ம ஊர் சார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான் சார் துரப்பிம்பிம்பிம்பிம்பிம்பிம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேப்பா சரி திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குன்னு நான் கன்னியாகுமரினு சொல்லி சொன்னேன் அதோடய ஐடி எவ்வளோப்பான்னு சொல்லி கேட்டாங்க நான் திருக்கூரில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது சார் அதை அதை இது பட் அதை வந்து இப்போ மேட்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவர் சிலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க அடுத்தது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருக்குறது கேட்டார் கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் கே கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை சாரி 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 மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்குன்னு சொல்லி சொன்னேன் கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குன்னு சொன்னாங்க நீலகிரி டு ஆந்திரா பார்டரில் இருக்குது சார் தமிழ்நாடு ஆந்திரா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் உடனே சென்ட்ரலில் உட்காந்துட்டுருக்கிற இருக்கிறவர் என்ன கேட்டார் மான்சூன் காலநிலை அப்படின்னா என்னான்னு சொல்லி கேட்டார் நான் என்ன கேட்டேன் மான்சூன் காலநிலை என்ன அது எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒரு உடனே ஆச்சு உடனே நான் சாரி சார் தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டேன் உடனே தென்மேற்கு பருவக்காற்று மலை எங்கேருந்து வருது அந்த மலையால் எந்தெந்த மாவட்டம்லாம் பயனடைதுன்னு சொல்லி கேட்டாங்க நான் அரபிக்கடல் பக்கம் சார் வருது கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலம்லாம் பயன்பெறுது நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ மழை தருதுன்னு கேட்டாங்க தமிழ்நாடு ஒரு கொஞ்சம் தான் சார் தருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி தமிழ்நாடு எந்த மலையில் வந்து பயனாடுதுன்னு சொல்லி கேட்டாங்க வடகிழக்கு பருவமழை சார்ன்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேப்பா அப்படி சொல்லி சொன்னாங்க ஃபைனலாக கன்க்ளூஷன் மூணு பேருமே சேர்ந்து சார் சொன்னதை நாங்களும் வழிமொழிகிறோம் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வர்றதுன்றது கொஞ்சம் இது இல்லை எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் நீ நல்லா நல்ல ந நல்லா பண்ணியிருக்கப்பா வெரி குட் அப்படி சொல்லி சொன்னாங்க அவங்க கேட்ட எல்லா ஆன்சருக்குமே நான் போல்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்டாங்க இந்தியாவோட காலநிலை என்னென்னு சொல்லி கேட்டாங்க நான் வெப்பமண்டல காலநிலைன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் பட் வந்து ஆன்சர் அது இல்லை மித வெப்ப மண்டல காலநிலையை தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து நம்ம ஆன்சரை கரெக்டாக தப்பான்றதெல்லாம் பார்க்கல நாம் வந்து தைரியமாக போல்டாக நம்ம சொல்கிறோமா அப்படின்றத பார்க்குறாங்க அடுத்தடுத்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம திக்கிறோமா ஏதாவது திணறோமா முழிக்கிறோமா நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது நம்ம எப்படி வந்து அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம் அந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க அப்புறம் ட்ரெஸ் கோடு எல்லாம் நோட் பண்ணுறாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா அதனால் தைரியமாக போல்டாக பேசுங்கள் அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழெல்லாம் படிச்சுட்டு போங்க திருக்குறள் தெரிஞ்சுட்டு போங்க திருக்குறள் வேறு பெயர்கள் திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் எல்லாம் படிச்சுட்டு போங்க பாரதியார் பாரதிதாசனை பற்றி படிச்சுட்டு போங்க தமிழ்நாட்டை ப தமிழ்நாட்டோட இயற்கை காலநிலையை பற்றி படிச்சுட்டு போங்க இந்தியாவோட காலநிலையை படிச்சு பற்றி படிச்சுட்டு போங்க ஓகேங்களா நான் ஆக்சுவலி எல்லாமே நான் ப்ரிப்பேராக தான் போயிட்டுருந்தேன் ஓவராலாக நான் குரூப் டூ இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன் டிஎன்பிசியில் ஸோ அதனால் எனக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி தான் வச்சுருந்தேன் இதுக்காக நான் நிறைய ஸ்டடி பண்ணியிருந்தேன் தமிழ்நாடு பற்றி எங்கள் ஊரை பற்றி இந்தியாவை பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு போயிருந்தேன் அவனால் அவ்வளோவெல்லாம் இது எனக்கு கேட்கல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுதந்திர விடுதலை போராட்டத்தை பற்றி தான் கேட்டாங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி கேட்கல ரேஷன் கார்டை ஜாப்பை பற்றி ஒரு கொஷின் கூட கேட்கல ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டாங்க உங்கள் கூட்டுறவு சங்கம் சரியாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்டாங்க இல்லை சார் எங்கள் கூட்டுறவு சங்கத்தில் ரெண்டு கோடி ரூபா ஊழல் நடக்க நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்லையே ஊழலை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படி சொல்லி சொன்னாங்க நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் அவங்க கிட்டே இந்த நிறைய கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் இன்னும் நிறைய கேட்டுருக்கலாம் எனக்கு ஒரு பதினஞ்சு கொஷின் கேட்டாங்க அதில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் நான் ஆன்சர் பண்ணேன் மான்சூன் காலநிலைனா என்ன அப்படின்றது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை அது ஒரு கொஷின் தான் ஆன்சர் தெரியல இது எல் அவங்க கேட்ட எல்லா கொஷினுக்குமே போல்டாகவும் கண்ணியமாகவும் பதில் சொன்னேன் அவங்களும் நல்லா பண்ணியிருக்கேன்ப்பான்னு சொல்லி தம்ஸ்அப் காட்டினாங்க வெரிகுட் சொல்லி சொன்னாங்க நான் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டேன் இருந்தாலும் நான் நிறைய படிச்சுட்டு போயிருந்தேன் அப்புறம் ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சென்டர் இந்த யூடியூப் சேனலுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் போட்ட எல்லா பார்ட்டும் நான் பார்த்தேன் பத்து பார்ட்டுமே பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இது இல்லாமல் நான் ஒன்றும் நாலஞ்சு யூடியூப் சேனல்லாம் பார்த்து இன்டர்வியூ எடுத்து வச்சுருந்தேன் சாரி நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்டு வெல்ஸ் ப்ரிப்பேராக தான் நான் போயிருந்தேன் ஓகேங்களா அதுக்காக நாங்கள் டபுள் த்ரீ ஆன்லைன் சென்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க கடமைக்கு போகாதீங்க ஆனால் அவங்க கடமைக்கு தான் ரோ வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஓகேங்க ஃபார்மாலிட்டி தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு மண்டபத்தில் ஒரு ப்ராப்பராக அவங்க நடத்த கூட தெரியல அப்புறம் நோட் பேட் வச்சுருந்தாங்க அதில் எதோ மார்க் பண்ணாங்க எவ்வளோ மார்க் நான் நோட் பண்ணல அதெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா நீட்டாக போங்க தமிழ்நாட்டை பற்றி படிச்சுட்டு போங்க உங்கள் மாவட்டத்தை பற்றி படிச்சுட்டு போங்க தலைவர்களை பற்றி படிச்சுட்டு போங்க தமிழை பற்றி படிச்சுட்டு போங்க முக்கியமாக திருக்குறள் படிச்சுட்டு போங்க தயவுசெய்து ஒரு பத்து திருக்குறள் அது அஞ்சு திருக்குறளாவது படிச்சுட்டு போங்க ஓகேங்களா திருக்குறள் தெரியலனா அது நமக்கு அசிங்கம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா பண்ணுங்கள் ஓகேங்களா இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நடந்த விஷயம் ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சென்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன்